ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு மினியேச்சர் கிராஃப்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ஆலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இதுக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். இது ஏற்கனவே பெயிண்ட் பண்ணி இருந்துச்சு, அதனால் நான் எடுத்துருக்கேன். இதை அதுக்குள்ளே வந்து ஒரு அலுமினியம் ஒயர் வந்து நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளையர் வச்சு நல்லா இப்போ ரெண்டு சைடுமே வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பிளையர் தான் இருக்கணும்ட்டு இல்லை, இதுக்கு பதிலாக கட்டிங் பிளேட் எல்லா வீட்லேயும் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸ் வந்து நியூஸ் பேப்பர் டியூப்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்குள்ளேயுமே வந்து இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து நான் வந்து பெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படியெல்லாம் பெண்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பெண்ட் பண்ணதில் வந்து ரெண்டு சைடுமே பெண்ட் பண்ணியிருந்தேன். செகண்ட் வந்து குட்டியாக பெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கர்வ் மாதிரி வர மாதிரி நான் பெண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் தேர்ட் வந்து ரெண்டு சைடும் நம்ம வந்து பெண்ட் பண்ணணும். ஒரு சைடு நல்லா ரோல் ஆயிரும், ஒரு சைடு வந்து கொஞ்சம் லைட்டாக தான் ரோல் ஆகும். அடுத்து வந்து ஒரு சைடு மட்டும்தான் நம்ம வந்து நல்லா பெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஒர்க் தான், ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்து எல்லா டியூப்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு புரியும் எப்படிலாம் பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு, அண்ட் நீங்கள் வந்து இதை நீங்கள் சேல் பண்ணால் அந்த அளவுக்கு இருக்கும். இதுதான் வந்து எல்லா நியூஸ் பேப்பர் டியூப்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு கொஞ்சம் பேம்பு ஸ்டிக்ஸ் வேணும், இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வச்ச நியூஸ் பேப்பர் டியூப்ஸ் எல்லாம் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா இந்த கர்வாக நம்ம பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து இந்த குட்டி இதுக்குள்ளே வந்து நம்ம போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இதே மாதிரி நமக்கு இன்னொரு பீஸும் தேவைப்படும், ரெண்டு பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதில் வந்து அந்த பேம்பு ஸ்டிக் இருக்குல்லையே அதை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். க்ளூகனில் வந்து போட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க, ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி. நீங்கள் ஃபெவிபான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து நிற்காது, ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ரெண்டு பக்கமே வந்து நீங்கள் இப்போ அந்த ஸ்டிக் வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. அது ஓரளவுக்கு ஒரு 1 மினிட் ட்ரை ஆகுற மாதிரி விட்டுட்டு நீங்கள் வந்து மற்ற ஸ்டிக்கெல்லாம் இப்படி எடுத்து ஒட்டிக்கலாம். 1 மினிட் ட்ரை ஆக விட்டால் மட்டும்தான் வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைன்னா வந்து அது ஆடிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை ஆக விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அந்த இந்த ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக கவர் பண்ண போகணும் இந்த பேம்பு ஸ்டிக் வச்சு. ஒரு ரியலிஸ்டிக் லுக் கொடுக்கும், இதில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த கிராஃப்ட் செஞ்சீங்கன்னா என்னோடய மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணிவிட்டு சைட்லாம் கொஞ்சம் அன்இவனாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது ஒரே அளவில் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி கட் பண்ணிங்கன்னா ஓகே, ஒட்டும் போது நம்ம சப்போஸ் மாற்றி அட்டிட்டோம்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். இதை வந்து நம்ம எப்படி வந்து ஹைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் டியூப்பில் உள்ளுக்குள்ளே ஒயர் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சமாக பெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து சைடில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எப்படி ஒட்டிக்கலாம். நம்ம ஒயர் எதுக்காக இன்சர்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையான எங்கெல்லாம் வந்து கர்வாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிக்கலாம். அதுக்காக தான் நம்ம ஒயர் வந்து உள்ளே அட்டாச் பண்ணுறோம். இப்போ ரெண்டு சைடு நம்ம ஒட்டியாச்சு. இது ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம். பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன், ஃபுல்லாமே சைடெல்லாம் ஓகேவா. ஆக்சுவலி நான் வந்து கோல்டு கலரில் பண்ணலான்னு நினச்சேன், அதனால தான் வந்து ஒரு ஸ்டாண்டு வந்து கோல்டு கலரில் இருந்துச்சு. பட் எனக்கு அவ்வளோவா அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாகவே பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட வந்து இந்த ஸ்டிக்கெல்லாம் அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஹாட் க்ளூ இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் வந்து டேப் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஒரு இடத்துல கூட உங்களுக்கு டேப் வச்சு நான் அட்டாச் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதை பார்த்தப்பவே. ரொம்ப ஈஸி கிராஃப்ட் தான். உங்களுக்கும் வந்து பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குன்னு தோணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேல் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரௌன் கூட சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து பிளாக் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன்.
இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்ல நம்ம சேனல்ல இருக்கு. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்டு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து நான் மினியேச்ச கிச்சன் செட் போட்டிருந்தேன், அது நிறைய பேர் இன்னும் பார்க்கல, பட் நீங்கள் தான் அது கேட்டிருந்தீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் போகலன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வந்து பெயிண்ட் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். இது வந்து ட்ரை ஆயிருச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. இதோட ஃபைனல் அவுட்லுக்கும் நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். இதான் வந்து ஃபைனலாக இப்படி தான் இருக்கும், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது, ஃபினிஷிங்லாம் நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.